தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 110வது விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசிய அவர், கடந்த ஜனவரி 31ஆம் தேதி நிலவரப்படி கடன் பெற்ற 16,43,000 விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு 5,318 கோடி ரூபாய் அளவுக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதன்பின் 2017ஆம் ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2,247 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டதுடன் இடுபொருள் உதவித்தொகையாக 1,717 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதிகம் நேசிப்பவர்களே அதிக உதவி செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தாமும் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகளின் இன்னலை தீர்ப்பதை தமது தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.